இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை குளத்தூர் தொகுதியில் நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், தமிழகத்தின் திட்டங்களுக்கு மத்திய அரசின் ஒத்துழைப்பில்லை என்று கூறினார். மாநில அரசை வஞ்சிக்காமல் ஒத்துழைக்கும் மத்திய அரசு அமைவதற்கான காலம் கனிந்து வருவதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நல்ல முடிவை எடுக்க வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டம், அரசு பள்ளிகளில் படித்து கல்லூரிக்கு போகிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டம், குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், தோழி விடுதி, வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஹாஸ்டலில் தங்கி விடுதிகளில் தங்கி தனியாருடைய எங்களில் எங்கேயோ தங்கி வாடகை எடுத்து தங்கியிருந்தாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பாக தோழி விடுதின்னு ஒன்று கட்டி இன்னைக்கு மாவட்டம் முழுவதும் கட்டி கொண்டு இருக்கிறோம். இப்படி ஏராளமான திட்டங்கள் நம்ம திராவிட மாடல் அரசு செயல்படுத்திக்கிட்டு வருது. இந்த திட்டங்களால் நீங்களும் தமிழ்நாடும் முன்னேற்றம் அடைகிறது தான் திராவிட மாடல் அரசுக்கும் இந்த முத்துவேல் ஸ்டாலின் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் பெருமை. இப்படி தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கும் அடித்தளமாக இருக்கக்கூடிய பல திட்டங்களை நாம் எவ்வளவோ செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், ஆனால் அதே நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய ஒத்துழைப்போ நிதி உதவியோ இல்லாமல் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டை வஞ்சிக்காத மாநிலங்களை மதிக்கிற ஒன்றிய அரசு அமைஞ்சால் தான் இன்னும் நிறைய செய்ய முடியும். அதுக்கான காலம் கனிவு கொண்டு இருக்கு. அதுக்கு உங்களுடைய எல்லோருடைய ஆதரவு தேவை. நம்ம திராவிட மாடல் அரசின் திட்டங்களை உங்கள் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் எல்லோருக்கும் எடுத்து சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விடியலின் ஒளியை இந்தியா முழுவதும் பரவிட செய்யணும்னா வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் அத்தனை பேரும் நல்ல முடிவெடுக்கணும்.